பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்ட் எபிசோடு வந்துட்டாலே இந்த வாரம் யார் எவிட்டாக போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் 4ல ஏற்கனவே நம்ம டபுள் எவிஷனையும் பார்த்துட்டோம். அதாவது ஒரே வீக்கெண்ட் எபிசோட் சனிக்கிழமை வந்து ஜித்தன் ரமேஷை எவிட் பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் அறந்தாங்க நிஷாவை எவிட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாரமும் டபுள் எவிஷன் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இங்கே நிறைய பேருக்கு இருந்து வந்துகிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு எவிஷனை கம்பேர் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே மொத்தம் 9 பேர் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வாரம் ஒரு ஆளை எவிக்ட் பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் மேபி எவிக்ஷன் இல்லாமல் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்காமல் பிக்பாஸ் முடிகிறதுக்கு அதுக்கப்புறம் 2 வாரம் தான் கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த 2 வாரத்துக்கு அப்புறமா ஃபைனல்ஸுக்கு அதிகபட்சமாக ஒரு 5 பேர் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட மீதி இருக்கக்கூடிய ஆட்களை எப்படி வெளியேற்ற முடியும்? அவங்கள வெளில அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, நேரமும் இருக்காது. அதனால இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ பல பேர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் டபுள் எவிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நடுவில் இந்த நியூ இயர் பொங்கல் இது மாதிரி செலிப்ரேஷன்லாம் இருக்குது. சொல்லப்போனால் பொங்கல் கூட நம்ம அவ்வளோ கம்பேர் பண்ண முடியாது. இந்த பிக்பாஸ் சீசன் 4 ஃபைனல் டேட் வந்து ஜனவரி 17 அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸ் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 3 வாரங்கள் தான் மீதம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆட்களையும் வெளியில் அனுப்பணும். வெளியில் அனுப்புறதுக்கான ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, ஆனால் அதுக்கான எவிக்ஷன் வாரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் கூட இந்த வாரம் டபுள் எவிக்ஷனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சோஷியல் மீடியாவில் இப்போ டாக்ஸ் போயிட்டு இருக்குது. சொல்லப்போனால் இப்போ முன்னாடி நடத்தப்பட்ட டபுள் எவிக்ஷன் கூட யாருமே எதிர்பார்க்காம தான் நடந்திருக்குது. சனிக்கிழமை எபிசோடில் ஜித்தன் ரமேஷையும் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் நிஷாவையும் வெளியே அனுப்புனாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்களையும் இப்போ பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுவும் ஒரே ஒரு ஆளை தான் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் டாக்ஸ் போயிட்டு இருக்குது. அதாவது இந்த நியூ இயர்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் நியூ இயர் செலிப்ரேஷன் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கண்டிப்பாக எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால், ஸோ அவங்க போட்டிருக்கக்கூடிய கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் இந்த வாரமும் ஒரு ஆளை தான் எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கமும் செய்திகள் வளம் வந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே வெளியே அனுப்பிட்டா அடுத்த வாரம் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் கண்டென்ட் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக இல்லைனா கூட எமோஷ்னலாக பல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதுக்காகவாவது குறைஞ்சதோ ஒரு 7 பேர் உள்ளே இருக்கணும். அப்படி ஒருவேளை அடுத்த வாரம் இருக்கக்கூடியவங்க உண்மையிலேயே ஒரு லக்கியான ஃபெல்லோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்களுக்கு மேலே அவங்க ஒரு போர்ட்டலராக உள்ளே இருக்காங்களே தவிர அவங்க ஃபேமிலியெல்லாம் அவங்க காமிச்சதே கிடையாது. இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் மூலியமாக ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலியும் வீட்டுக்குள்ளே வர்றது மூலியமாக அவங்களும் டிவியில் பிரபலமாகறதுக்கான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த ஜனவரி 1 அன்னைக்கு யார் ஃப்ரீ ஸ்டாஸ்க் வழியாக வராங்களோ அவங்க நியூ இயரை அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான இன்னொரு வாய்ப்பும் கிடைக்குது. இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிக்கெட் டு ஃபினாலே அப்படி டாஸ்க்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த வாரம் டபுள் எவிஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.